திஸ் இஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா லியோ படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆச்சு. லியோ படத்தை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. தளபதி விஜய் இந்த படத்தில் லியோ தாஸ் அப்படின்ற ரோல் பண்ணுறாரு. அது மட்டும் கிடையாது, த்ரிஷா, விஜய் ஆனந்த், அர்ஜுன், சஞ்சய் தத் இந்த மாதிரி பெரிய ஸ்டார் காஸ்டோட உருவாயிட்டு இருக்க படம் தான் இந்த படம். இந்த படத்தோட ட்ரைலர் பார்த்தப்போ எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஒரே ட்ரைலரில் மல்டிபிள் ஸ்டோரி ட்ராவல் ஆகிட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. நிறைய பிரேக் டவுன் வீடியோஸும் யூடியூப்ல வந்திருக்குது. பிரேக் டவுன் வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விஜய் இருக்கிறாங்க, ஒரு விஜய் பேர் வந்து பார்த்தி, இன்னொரு விஜய் பேர் வந்து லியோதாஸ். பார்த்தியும் லியோதாஸும் எப்படி இன்டர் கனெக்ட் ஆகுறாங்க, பார்த்தி வேற லியோதாஸ் வேறையா அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான கதைகள் வந்து யூடியூப்ல வந்து சொல்லப்படுதுங்க. பட் ஆனா இதெல்லாம் எவ்வளவு தூரம் உண்மை அப்படின்றத படம் ரிலீஸ் ஆனாதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அண்ட் இப்போ இந்த படத்தை பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்துட்டே இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜ் அண்ட் விஜயோட காம்பினேஷன்ல வந்த மாஸ்டர் படம் வந்து பாத்தீங்கன்னா பாதி தளபதி விஜய் படமாகவும் பாதி டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் படமாகவும் அமைஞ்சிருந்தது. மிக்சட் ரிவ்யூஸ் தான் வாங்குச்சு. என்ன தான் லோகேஷோட கைண்ட் ஆஃப் ஸ்டோரியாக அது இல்லை அப்படின்னாலும் விஜய் அதில் இருக்கிறனால அவருக்கு தேவையான எசன்ஸையும் அந்த படத்தில் ஆட் பண்ண வேண்டியிருந்தது. அதனால தான் அந்த படம் மிக்சட் ரிவ்யூ வந்துச்சுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் இந்த லியோ படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது முழுக்க 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 லோகேஷ் கனகராஜோட படமாக தான் அமைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. அதுக்கு உதாரணங்கள் நிறைய விஷயம் இந்த ட்ரைலரை பார்க்குறப்ப நம்மளால் புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்லப்படுது. இது விஜய் ரசிகர்கள் ஏற்றுக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஒரு சில பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விஜயை தவிர்த்து எக்கச்சக்க கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இன்ட்ரோ சாங். தளபதி விஜய் அப்படின்னாலே நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், அவரோட படத்தில் பாடல்கள் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஓப்பனிங் சாங் அப்படின்றது ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். அதுதான் ரசிகர்களுக்கு ஒரு பூஸ்டாகவே அமையும் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் தளபதி விஜயோட படங்களில் வந்த எல்லா ஓப்பனிங் சாங்குமே ரிப்பீட்டிவ் மோடில் கேட்குற ஓப்பனிங் சாங்காக தான் அமைஞ்சிருந்தது. ஆனால் லியோ படத்தில் ஓப்பனிங் சாங் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு. அண்ட் ஓப்பனிங் சாங் கிடையாது அப்படின்றத நினைச்சு நீங்க யாரும் கவலைப்பட வேணாம். படத்தில் போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு ஆக்ஷன்ஸ் இருக்கு, அண்ட் சாங்ஸும் இருக்கு, பட் ஓப்பனிங் சாங்ஸ் தான் இல்லை அப்படின்னு நான் தெளிவா சொல்றேன் அப்படின்ற மாதிரி லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு. விஜய் படத்தில் குறிப்பா விஜய் ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்ச் டயலாக். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்ற டயலாகா இருக்கலாம், இல்ல ஐ எம் வெயிட்டிங் அப்படின்ற டயலாகா இருக்கலாம். இந்த மாதிரி வந்து விஜய் படம் அப்படின்னாலே விஜய்க்கான ஒரு பஞ்ச் டயலாக் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் லியோ படத்தில் பஞ்ச் டயலாகே கிடையாது அப்படின்னு சொல்லி லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு. ரொம்ப யதார்த்தமாக தான் படத்தோட கதை போகும் அப்படின்னும், யதார்த்தமான மனிதர்கள் எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரியான வசனங்கள் தான் அந்த படத்தில் இடம்பெற்றிருக்கிறதா லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்த விஜய் படங்களை பொறுத்த வரைக்கும் மாஸ்டராக இருக்கலாம், பீஸ்டாக இருக்கலாம், இல்லை வந்து வாரிசு படமாக இருக்கலாம், விஜய்க்கான பில்டப் ஷார்ட்ஸ் ஜாஸ்தி இருக்கும், ஓப்பனிங் ஷார்ட்ஸ் வித்தியாசமாக வச்சுருப்பாங்க. ஆனால் லியோ படத்தில் விஜய்க்குன்னு ஓப்பனிங் சாங்கும் கிடையாது, ஓப்பனிங் ஷார்ட்டும் வித்தியாசமான ஷார்ட்டு கிடையாது, அதே மாதிரி விஜய்க்குன்னு பில்டப் ஷார்ட் படத்தில் கிடையவே கிடையாதுன்னு லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு. ஆனால் இது எதுவுமே உங்களுக்கு யாருக்கும் ஏமாற்றத்தை கொடுக்காது அப்படின்னும், கண்டிப்பாக கதைக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா இது எதையுமே நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி லோகேஷ் சொல்லியிருக்காருங்க. ஓப்பனிங் சாங் இல்லை, ஆனால் எக்கச்சக்க ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு லோகேஷ் கனகராஜா. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸ்லேயும் விஜய் அவர்களே தான் வந்து டைரெக்டாக ஃபைட் பண்ணியிருக்காரு அப்படின்னு, எந்த விதமான டோப்பும் அவர் யூஸ் பண்ணல அப்படின்னு, ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் படத்தில் ஆன் பாயிண்ட் வந்திருக்கு அப்படின்னும், குறிப்பாக சிஜி ஒர்க்லாம் படத்தில் ஆன் பாயிண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஹெய்னா சீக்வன்ஸை வந்து எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்தாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட போஸ்டர் ரிலீஸ் ஆகிறப்போ எல்லாருக்குமே இருந்த டவுட் என்ன அப்படின்னா இது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக போயிடக்கூடாது, இது ஆர்டிஃபிஷியலாக போயிட்டா படத்தோட எசன்ஸே இதை மாத்திரும் அப்படின்னு எல்லாரும் ஃபீல் பண்ணாங்க. ஆனால் ட்ரைலரில் பார்க்குறப்போ அந்த ஹெய்னா ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே தத்ரூபமாக உண்மையாக இருந்துச்சு, அது விஜய் ரசிகர்களை ரொம்பவே திருப்திப்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாங்க. லியோ படம் 19ஆம் தேதி வெளியாக போகுது, 18ஆம் தேதி இந்த படத்துக்கான ப்ரிவ்யூ ஷோ ரிலீஸ் ஆக போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. இந்த படம் UA சர்டிஃபிகேட் வாங்கியிருக்குது. அண்ட் இந்த படம் முழுக்க முழுக்க லோகேஷ் கனகராஜ் வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.